இன்னைக்கு மார்னிங் அப்படியே வாக்கிங் வந்திருக்கோம். இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரியோ வாஷிங்டோனியன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து லேக்கு. ஸோ இந்த ரியோ வாஷிங்டோனியன் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த லேக் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ். அண்ட் பக்கத்துலேயே வந்து தியேட்டர்ஸும் இருக்குது, ஏஎம்சி தியேட்டர்ஸ். ஸோ மூவிஸ் பார்க்குறது அந்த மாதிரி எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவும் அதனாலே ரொம்பவே காஸ்ட்லி. நம்ம வந்து இந்த ரியோ வந்து சுற்றி பார்க்கலாம். கோவிட்லேயும் எல்லோரும் மக்கள்லாம் எப்படி வராங்க அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுதான் நான் சொன்ன ரியோ வாஷிங்டோனியன் சென்டர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ளே இருக்குது. அண்ட் இதை தாண்டி தான் நம்ம வந்து ரியோ லேக்கு சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா நிறைய கடை, எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ், அப்படி எப்படின்னு தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. மூணு டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷன்ஸில் வந்து நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன், டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் அப்போ எப்படி இருக்குது இந்த லேக் அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணுக்கு ஸ்ட்ராலரில் போட்டாலே அப்படியே வந்து தூங்குற மாதிரி வந்துடும். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சே ஹாய். மேடம் வந்து செட்டில் ஆயாச்சு ஸ்ட்ராலரில். ஸோ அதனால் இவளுக்கு இந்த வாக்கிங் போகிறதுனால ரொம்ப பிடிக்கும். நானே வந்து எப்போயாவது டைம் கிடைக்கிறப்ப மார்னிங் வருவேன். அண்ட் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஃபாகி ரெயின் போட்டுருந்துச்சு. அண்ட் இந்த வீக்கெண்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் கூலர் ஆரம்பிச்சிச்சு, இப்போவே கொஞ்சம் லைட்டாக கூலாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து சும்மா அப்படியே வாக்கிங் மாதிரி இந்த ஏரியா வாங்க உங்களுக்கு சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மேரிலேண்டில் இருக்குது. அண்ட் த ரியோ வாஷிங்டோனியன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஓ நடுவில் வந்து ஐ ஐக்கு பதிலாக நம்பர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக எப்போ பார்த்தாலும் கூட்டமாகவே இருக்கும், அது ஏன் தெரியல. நானும் ஒரு வாட்டி இது வரைக்கும் ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்துருக்கேன், இன்னும் ட்ரை பண்ணதில்லை. என் நைட்டில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட்டில் எப்படி இருக்கும்னு நான் அந்த வீடியோஸில் எடுத்திருக்கேன், அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த லேக் நான் சொன்னேன், ரியோ லேக். என் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பார்க் மாதிரியே வந்து வச்சுருப்பாங்க, அதே மாதிரி கிட்ஸ்க்கு மெரிகோ ரவுண்ட் அந்த மாதிரி குட்டியாகவும் இருக்கும். என் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் தியேட்டர், அதெல்லாமே இருக்குது. ஃபுல்லாக சிட் அவுட் ஏரியா அண்ட் அப்படியே லேக் சைட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் ஒரு ஃபாகி டே அன்னைக்கு மார்னிங் அப்படியே ஒரு வாக்கிங் போகும்போது, பொண்ணெல்லாம் வீட்டில் தூங்க வச்சுட்டு நான் மட்டும் வாக்கிங் போனேன். ஸோ அந்த வாக் போகிறப்ப அப்படியே ஒரு கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கணுன்றதுக்காகவே ஆக்சுவலாக அவசரமாக கிளம்பி போனேன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒன்றுமே தெரியல ஆக்சுவலாக, நல்லா ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த லேக்கில் இருக்கிற ஒரு குட்டி பிரிட்ஜ். எப்போவுமே அந்த தண்ணிக்கு மேலே பிரிட்ஜ் இருந்துச்சுனாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரி தான், சும்மா ஒரு வியூவுக்காக செட்டப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. இந்த குட்டி பிரிட்ஜ் நடுவில் அமைச்சிட்டு இந்த சைட்லேருந்து ஆப்போசிட்டில் ஏறி போகிற மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த பெருசாக இருக்கிறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பார்ட்மெண்ட். இந்த சைடு வந்து சம் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, அது என்ன அப்படின்னு போய் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு குட்டி வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. லேக்கில் வந்து நிறையா கூஸ் அண்ட் டக்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வியூ பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கிங் போகிறப்ப ஆக்சுவலாக மாஸ்க் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நானும் வந்து எல்லோரும் பக்கத்தில் நடக்காமல் கொஞ்சம் விலக்கியே நடந்து மாஸ்க் போடாமல் தான் வாக் பண்ணிகிட்ருக்கேன். இதே பிரிட்ஜு ஃபாகி டே அன்றைக்கி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக ஒன்றுமே தெரியல ஆக்சுவலாக, ஏதோ மேலே மேகத்தில் அப்படியே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் போக போக தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வியூவே கிடைக்கிது.
நான் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி இப்போ லேக் பக்கம் வந்தாச்சு. அண்ட் ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் உள்ளே போனால் உங்களுக்கு பார்க்குறோம், பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு காமிச்சிடுறேன். இது வந்து ஏஎம்சி தியேட்டர். ஸோ இந்த ஊர்லேயே வந்து நல்ல ஃபேமஸான தியேட்டர், நம்ம ஊர் சத்யம் தியேட்டர் அந்த மாதிரி இங்கே ஏஎம்சி வந்து நல்லா ஃபேமஸ். அண்ட் இது வந்து மெயின் ரோட்லேயே அப்படியே உள்ளே இருக்குது. ஸோ பார்க்குக்கு வராமல் கூட டைரெக்டாக சும்மா தியேட்டருக்கு வந்துட்டு கூட எல்லோரும் அப்படியே எங்கேயும் போகலாம். இது வந்து ரெஸ்டாரண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரோனா முடிஞ்சு கொஞ்சம் ஓப்பன் பண்ணாங்க ரெஸ்டாரண்ட்ஸ்லாம். ஸோ அந்த டைமில் எடுத்த வீடியோ. ஸோ அதனால் அந்த டைமில் எல்லோரும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, லைக் கர்ப் சைடு அப்புறம் பேட்டியோ டைனிங் எல்லாமே. இந்த ரியோ லேக்குள்ளே அப்படியே உள்ளே சுற்றி கனெக்ட் பண்ணியிருப்பேன், வாங்க அப்படியே பார்க்கலாம். இது வந்து ஒரு சனி டேயில் எடுத்தேன். ஸோ சனி டேயில் கொஞ்சம் நல்லா அப்படியே பளிச்சுன்னு, ஏன்னா ஆல்சோ நிறையா பேர் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. இந்த லேக்கில் வந்து இந்த டக்கீஸ்லாம் ரொம்ப க்யூட்டாகவே இருக்கும், அழகாக நிறையா ஃபுல்லாக ப்ரௌன் கலர் அப்புறம் ஒயிட் எல்லாமே விட்டுருப்பாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. இங்கே வந்து ஆக்சுவலாக போட்டிங் ஆல்சோ அலவுடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சம்மரில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபியூ 2 மந்த்ஸ் கூட ஆகல, அதுக்கப்புறம் வின்டர் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் திரும்ப க்ளோஸ் பண்ணுறாங்க. லேக்குள்ளேயே வந்து சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், உள்ள அழகாக. அண்ட் நைட் டைமில் வந்து இன்னமும் அழகாக இருக்கும் லைட்லாம் போட்டு, பட் அந்த வீடியோ ஆக்சுவலாக எடுக்கல, மிஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரீஸ்லாம் ஃபால் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு குட்டி வீடியோ சும்மா கேப்சர் பண்ணேன். இந்த ஃபால் அப்போ அந்த ட்ரீஸ்லாம் மட்டும் அழகாக தெரிகிறது, இதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இன்னமும் அழகாக இருக்குது. அப்படியே இப்போ பார்த்தா அந்த பாத்வே வந்து ஃபாகி டே அன்னைக்கு எடுத்தது. ஸோ இது வந்து காலையில் ஒரு 7:30 இருக்கும், அப்படியே வீட்டுக்கு வெளியில் பார்க்கப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபாகியாக ஒன்றுமே தெரியவே இல்லை. சரி ஓகே, இந்த லேக் எப்படி இருக்குது அப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அதெல்லாம் சில டைம்லாம் இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்க முடியாது. இந்த ஃபாகி டைமில் இந்த இடத்துல ஆக்சுவலாக அப்படியே ஏதாவது ஒரு வீடியோலாம் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நான் எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை, நடிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, அதனால் அப்படியே வீடியோ மட்டும்தான் எடுத்துருக்கேன், யாரும் வரல. ஆக்சுவலாக நான் மட்டும்தான் சுற்றிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா கோட்டியார்ட் மேரியாட் ஹோட்டல். ஸோ இது வந்து லேக் பக்கத்துலேயே, ஐ மீன் லேக் உள்ளேயே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஏஎம்சி தியேட்டர் அந்த ரோட் காமிச்சதுல, ஸோ அந்த ரைட் சைடு வழியாக நீங்கள் எண்டுக்கு ஏஎம்சி தியேட்டரும் போகலாம், அண்ட் ஆல்சோ இந்த மேரியாட் ஹோட்டலுக்கும் வரலாம். இது வந்து நண்டூஸ் பெரி பெரி. ஸோ இதில் வந்து ரொம்ப சிக்கன் வந்து பயங்கர ஃபேமஸ், நல்லா நம்ம ஊர் மசாலா மாதிரி எதுவும் போட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டேன், அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணதில்ல. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த இடத்துல. இன்கேஸ் நீங்களும் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஎம்சி தியேட்டரோட என்ட்ரன்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த சைட்லேருந்தும் வரலாம், இல்லை இந்த பார்க் வழியாகவும் வந்துட்டு அப்படியே உள்ளே போகலாம். இது வந்து வீக் டே தான். ஸோ வீக் டேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க, அண்ட் ஆல்சோ வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அண்ட் இதுதான் நான் சொன்ன அந்த போட்டிங். ஸோ போட்டிங் இது வந்து நீங்கள் அப்படியே சும்மா ரெண்ட் பண்ணிட்டு லைக் 1 hour 2-30 minutes அந்த மாதிரி இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு அப்படியே இந்த லேக் சும்மா சுற்றி பார்த்து அந்த வந்துடலாம். நிறையா செட் அவுட் பிளேசஸ்லாமும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச் எதுனாலும் வாங்கிட்டு வந்து அப்படியே லேக்கை பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்ற மாதிரியும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக ஹாலோவின் டைம். ஸோ அதனால் எல்லாம் ஸ்கெலிட்டன்ஸ் இதெல்லாம் போட்டு அது ஒரு டெக்கரேஷன் மாதிரி ஹாலோவின்க்கு டெக்கரேட்டும் பண்ணி வச்சுருக்காங்க.
இதோட என்னோடய வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இதை நான் அப்படியே இது வந்து நல்ல பெரிய பார்க்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோடய எஃபி அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி என்னோடய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. பாய் பாய்.